ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிக்கி சுக்கி சேனல். நான் உங்கள் ரம்யா செல்வம். இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, வைல்ட் வேலி ரெசார்ட் போயிட்டுருக்கோம். இந்த ரெசார்ட் பார்த்திங்கன்னா பெங்களூர்லேருந்து ஒரு 25 கிலோமீட்டர்ஸில் இருக்குது. அந்த ரெசார்ட்டில் என்னென்ன இருக்குது, என்னென்ன கேம்ஸ் இருக்குது, எல்லாமே உங்களுக்கு இந்த வீடியோவில் காமிக்கிறேன். வாங்க போகலாம். போகிற வழியெல்லாம் பாருங்கள், சூப்பராக இருக்குது. கிளைமேட்டு நைட்டு ஃபுல்லாக செம மழை, அதனால் சில்லுன்னு இருக்குது. வாங்க போலாம். ஃபுல்லாக காடு தாங்க, சுற்றி பாருங்கள், ஃபுல்லாக க்ரீனரியாக இருக்குது. இன்னும் போகணும், போயிட்டே இருக்கும். ஃபுல்லாக க்ரீனரியாக சூப்பராக இருக்குது. வெயிலே இல்லாதனால ரொம்ப சில்லுன்னு கிளைமேட் செம்மையாக இருக்குது. போயிட்டே இருக்கோம், சூப்பராக இருக்குல்ல. போகிற வழியெல்லாம் ரொம்ப அழகாக சூப்பராக இருக்குது, யாருமே இல்லை. பச்சை பசின்னு ஃபுல்லாக இருக்குது. ஒரு மலை கிட்ட இருக்க மாதிரி இருக்குது, நல்லா இருக்குது பாருங்கள். ஓகே, நம்ம கிட்ட வந்துட்டோம், வைல்ட் வேலி ரெசார்ட்டுக்கு வந்துட்டோம். பாருங்கள், ரீச் ஆயிட்டோம். ஓகே, இதுக்கப்புறம் இதுக்குள்ளே என்னென்ன இருக்குன்றதெல்லாம் காமிக்கிறேன். வாங்க போகலாம். ஃபஸ்ட் நம்ம காரை பார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரிசப்ஷன் போகலாம். இங்கெல்லாம் ஃபுல்லாக லைட்டிங்ஸாக இருக்குது, நைட்டில் பார்த்தா இன்னும் சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். சூப்பராக இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட் எடுத்தோன்னே இந்த ஜிப்லைன் கேம் இருக்கு பாருங்க. அந்த மலை மேலே இருந்து இந்த இடத்துக்கு நம்ம அந்த ரோப்ல வர போறோம். செல்லும் வராங்க. நெக்ஸ்ட் நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இதான் ஃபஸ்ட் டைம் நடக்காங்க, அதனால கொஞ்சம் பயமாக தான் இருக்கு. இவங்க பாருங்க கூலாக வந்துட்டாங்க. ஓகே, நான் வரேன் பாருங்க. காமெடியாக இருக்கா? செம்மையாக இருந்ததுதானா இது? நான் இங்கேருந்து மேலே அது வரைக்கும் நடந்து போகிறது தான் கொஞ்சம் கஷ்டம். நல்லா இருக்கு. ஒன் டே டே அவுட்டுக்கு இந்த மாதிரி பிளேஸ் எல்லாம் வந்தீங்கன்னா சூப்பரா இருக்கும். ஆக்சுவலா நான் திரும்பிட்டே வர ட்ரை பண்ண அது முடியல, அதுதான் சொல்லிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் இந்த கேம் பாருங்க, இந்த ரோப்ல நடக்கணும். மேல நமக்கு சேஃப்டிக்கு எல்லாம் அங்க போட்டிருக்காங்க, இருந்தாலும் ஒரு பயம். நிறைய இந்த மாதிரி கேம்ஸ் இருக்குது, ரோப் கேம்ஸ்லாம் நிறையா இருக்குது. இந்த பக்கம் இப்படி நடக்கிறது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்பைடர் மாதிரி இருக்கும், அந்த நெட்டில் நடக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நிறையா இருக்குது பாருங்கள். கோ ஃபாஸ்ட் பண்ணி. Yeah.
எதுவும் ஆகாது, நீ திரும்பவும் திரும்ப மேனேஜ் பண்ணிக்கலாம். அங்கே வேற இருக்கு பாத்தியா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, போ. எடுத்துட்டு இது பார்க்க தாங்க ஈஸியாக இருக்குது, ஆனால் ரொம்ப கஷ்டம். ஒரு பேலன்ஸே இல்லாத மாதிரி ஒரு ஃபீலு. என்ன தான் மேலே அங்கே சேஃப்டியாக இருந்தாலுமே ரொம்ப பயமாக இருந்தது. ரொம்ப தூரம் நடக்கணும், அதுதான் கஷ்டமே. ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் தூரம் இருந்தால் கூட பரவாயில்ல, இந்த லாஸ்ட் இருந்தால் அந்த லாஸ்ட் வரைக்கும் போகணும். தருங்க, காற்று வர அடிக்குதா, அதனால் அந்த ஃபுல் ரோப்புமே ஆடுது, அதனால் ரொம்ப கஷ்டம். ஆனால் நல்லா இருந்தது, ஒரு டிஃப்ரெண்டான ஒரு அனுபவம். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப சூப்பர்லாம் சொல்ல முடியாது. ஓகே, ஒன் டேக்கு ஓகே. இப்போ நெக்ஸ்ட் வந்து சும்மா ஃபுல்லாக என்னென்ன ரூம்ஸ், என்ன மாதிரி ரூம்ஸ் எல்லாம் இருக்குன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். வாங்க. காட்டேஜ், லெட்ஸ் சீ. ஓகே, காட்டேஜ், இதெல்லாம் ஹட் ஹவுஸ். சூப்பராக இருக்குது பாருங்கள், ஹட் ஹவுஸ் நேச்சுரலாக இருக்குது, சூப்பராக இருக்குது. சுற்றி ஃபுல்லாக க்ரீனரியாக இருக்குது பாருங்கள். இதில் தான் ஜிப்லைன், இதுலேருந்து தான் அங்கே மேலே அந்த மலை மேலேருந்து தான் வந்தோம் இங்கே ஜிப்லைனு. அங்கே நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. இது பாருங்கள், இதுதான் ட்ரீ ஹவுஸ். இங்கே தான் நாங்கள் புக் பண்ணியிருக்கோம், ட்ரீ ஹவுஸ் தான் நாங்கள் புக் பண்ணியிருக்கோம். வாங்க உங்களுக்கு காமிக்கிறேன் ட்ரீ ஹவுஸை. வாங்க ட்ரீ ஹவுஸ். மரத்து மேலே ஒரு வீடு, சூப்பராக இருக்குது. கிளைமேட் வேறு சில்லுன்னு இருக்குது. எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன் வாங்க. ட்ரீக்கு மேல ஹவுஸ்னா கொஞ்சம் சிம்பிளா தான் இருக்கும் பாருங்க. இதுவே எவ்வளவு அழகா, மூணு ஜன்னல், பெட், இந்த பக்கம் டாய்லெட். இங்க வந்து பாருங்க, நல்லா வியூஸ் எல்லாம் நல்லா இருக்கு. மூணு பக்கமும் வியூஸ் நல்லா இருக்கு பாருங்க. அங்க ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு. டென்ட் ஹவுஸ் பாருங்க, அங்க வந்து டென்ட் ஹவுஸ் இருக்கு. டென்ட் ஹவுஸும் நம்ம ஆப்ஷனா எடுத்துக்கலாம், அது அவங்கவுங்க இஷ்டம். நாங்கள் வந்து ட்ரீ ஹவுஸ் செலக்ட் பண்ணியிருக்கோம். இது டாய்லெட் பார்த்துக்கோங்க. ட்ரீ ஹவுஸ், ட்ரீ ஹவுஸ்.
இப்போ நாங்கள் வந்து ஆக்டிவிட்டீஸ் பண்ண போகிறோம், அதனால் லாக் பண்ணுறோம். ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணி டயர்டாகி லஞ்சுக்கு வந்திருக்கோம். லஞ்சு பாருங்கள், ஃபுல்லாக ரெடி ஆகிட்டு இருக்குன்றாங்க. இது என்னது? மத்தல், வெள்ளரிக்காய், பிக்கல், கர்டு, என்ன இருக்குன்னு காமிக்கிறேன். ரைத்தா, இதில் என்ன இருக்கு? ஓ, பாயாசம். இது என்ன? பப்பு, சாம்பார். சாம்பார் இதில் என்ன இருக்கு? ரைஸ். இது வந்து ஏதோ கீ ரைஸ் மாதிரி இருக்கு. நெக்ஸ்ட்டு வெஜ் குருமா, வெஜ் கிரேவி, கீ ரைஸ். இது வந்து என்னது? ஆலு. இன்னும் ரெண்டு இருக்கு, அது என்னன்னு பார்ப்போம். சிக்கன் பெப்பர் ஃப்ரை, சிக்கன் பிரியாணி, அந்த சைட் ஃபுல்லாக வச்சு நான்வெஜ் ரெண்டு தான் வச்சுருக்காங்க. நாங்கள் சாப்பிட ரெடி ஆகிட்டோம். சிக்கன் ஃப்ரை, பிரியாணி, ஆலு எல்லாமே நல்லாயிருக்கு. இது வந்து லேடர் ஆக்டிவிட்டி. கீழே இருந்து மேலே அப்படியே ஏறி போய் அந்த பெல் அடிக்கணும், அதுதான் ஃபைனல் டச். ஆனால் இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பார்க்க தான் ஈஸியாக இருக்குது, ஏறவே முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நல்லாயிருக்கும். அந்த பெல் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோன்னா அவங்க ரோப்பை வந்து அப்படியே சொயின்னு கீழே இறக்கிடுவாங்க. இது ஓப்பன் பண்ணி அதில் விழுந்துட வேண்டியது தான். நல்லாயிருக்கு. சுற்றி ஃபுல்லாக க்ரீனரி தாங்க, ஃபுல்லாக மரம், செடி, கொடி எல்லாமே இருக்குது. இன்னும் வந்து இதில் ரெயின் டான்ஸ் இருக்கான், அப்புறம் மார்னிங் வந்து ட்ரெக்கிங் இருக்குது, எல்லாமே இருக்குது, எல்லாமே காமிக்கிறோம்.